வீரர்கள் அனைவருக்கும் ஓகே. பசங்க கோரசா சொன்னாலும் கொஞ்சம் கொக்கருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. எனிவே வெல்கம் டு தி ஷோ மாயாஜால கல்லூரி. மாயாஜால கல்லூரி அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கேஆர் இன்ஜினியரிங் காலேஜில் தான் இருக்கோம். இங்க உள்ள கல்லூரி மாணவர்கள் தான் வச்சு நம்ம வந்து மாயாஜால கல்லூரி நிகழ்ச்சி பண்ண போறோம். இங்க மாயாஜால கல்லூரி அப்படின்னா எதுக்கு இந்த டைட்டில் வச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்ல இண்டிவிஜுவல் டேலண்ட், அதாவது தனித்திறமையாளர்கள். அதுவும் பாப்பாவை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராகவே இருக்குது. இது பாப்பாவுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரேன். எனவே இந்த மாதிரியான பசங்கள்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதான் இந்த மாதிரியான இந்த மாதிரி இல்லை, அதாவது நிறைய பேர் நிறைய டேலண்ட்டோட சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டேலண்ட்டை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சில மாயாஜாலங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ வந்து இவங்களை பார்க்கும்போது வந்து என்ன ஐடியா தோணுச்சுன்னா வந்து நம்ம தனியாக ஹோஸ்ட் பண்ணக்கூடாதா, ஏன்னா பசங்க நம்ம வச்சு நல்லா செஞ்சிருவாங்க. தயவு செஞ்சு வந்து நம்ம தனியாகவே வேண்டாம். அதனால் வந்து எனக்கு இன்னொரு ஆள் வந்திருக்காங்க, என்னுடைய கோ ஆங்கர் சரிங்களா, அவரும் வந்து ஏகப்பட்ட திறமையாளர் தான். ஓகே, லெட்ஸ் வெல்கம் மெஜிஷியன் தமிழ். ஹலோ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா நீங்க நல்லா இருக்கீங்க, நல்லாவே தெரியுது சார். இன்னைக்கு விஜயதசமி, விஜயதசமி எப்படிலாம் போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கா? சூப்பரா போயிட்டு இருக்கு சார். சூப்பரா போயிட்டு இருக்கா? இப்பதான் வந்து ரெண்டு பொரி பாக்கெட் முடிச்சுட்டு வந்தேன். அதான் நேத்திக்கு கொடுத்த ஆயுத பூஜைக்கு பொரி இப்பதான் முடிச்சிருக்காப்ல. இன்னும் வந்து ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, வேற என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ்ல வந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வந்து முடிப்பாப்பில் நினைக்கிறேன். சரி ஓகே சார். சார் விஜயதசமி அதுமா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? விஜயதசமி பாத்தீங்கன்னா நாங்க தான் பண்ண மாட்டோம். போட்டு அந்த ஸ்கூல் டைம் அதான் இந்த ஃபர்ஸ்ட் டேல மட்டும் தான் நடக்கும். இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கும் படிப்பு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ், அதனால அந்த பக்கம் நம்ம எங்க போயிருந்தோம். அதனால சார் நிறைய தனித்திறமையாளர்கள், அது மட்டும் இல்லாம வந்து நம்மளுடைய பசங்க எல்லாம் வந்து இண்டிவிஜுவல் டேலண்டோட சுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்கே திரிஞ்சிட்டு இருந்தாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு தலையில நெருக்குன்னு கொட்டி நிக்க வச்சிருக்கேன். இவங்க எல்லாம் வந்து ஒன் பை ஒன் அவங்க திறமையை வெளிப்படுத்த போறாங்க சார். சூப்பர் சார். சோ வந்து எல்லாருமே டேலண்ட் தான். எல்லாருமே டேலண்ட் தான். சரி, அவங்க திறமை வெளிப்படுத்த போறாங்க. அப்ப வந்து ரெண்டு பேருடைய திறமை வந்து நம்ம இன்னைக்கு பாக்க போறோம். நம்மளுடைய பசங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க தனித்திறமை எல்லாம் வந்து வெளிப்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இவங்களும் வந்து பெரிய ஆக்டருங்க, வர காலத்துல அந்த மாதிரி தான் வந்துருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய திறமை எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. சரி சார். சார் ஓகே, நம்மளுடைய திறமை ஏதாவது இன்னைக்கு வந்து விஜயதசமி ஓகேங்களா, உங்களுக்காகவும் என்னன்னு சொல்லிட்டு இந்த சைடும் திறமை, இந்த சைடும் திறமை. இங்க இங்க பாருங்க சார், உங்களுக்கு திறமை ஒரு பெரிய திறமை. இந்த மாதிரி திறமைய சொல்லவே சார். சார் என்னுடைய திறமையை வந்து நீங்க போக போக பாருங்க சரிங்களா. என் திறமை எப்படி கிடையாது. ஓகே, இந்த மாதிரியான திறமை வாய்ந்த நம்மளுடைய பசங்க, நம்மளுடைய சார் இவங்கெல்லாம் நிற்கும் போது நம்ம கூட நிற்கிறது லைட்டாக ஒரு துரும்பு தான். ஓகே, நம்மளுடைய ஷோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்போ போதும். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு தி ஷோ மாயாஜால கல்லூரி விஜயதசமி ஸ்பெஷல். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து பெரிய திறமை ஒன்று பார்க்க போகிறோம். அது மட்டும் நம்ம வந்து சார் உங்களுக்கு வந்து கம்பு சுத்த தெரியுமா? சூப்பரா சுத்தம் சார். அடே அடே அடே, என்னப்பா ஒரு கம்பு சுத்த, ஒரு பெரிய டேலண்டான ஒரு பார்த்து நம்ம கையில வச்சுட்டு இங்கேயே தேடிட்டு இருக்கோம் சார். லைட்டை சுத்தி காட்டுங்க சார். கம்பு வந்து கை தட்டுங்கப்பா. சுத்தினதுக்கு அப்புறம் யாரும் ஃபீல் பண்ண கூடாது, அதே நான் சொல்லிட்டேன். இல்ல இல்ல சரியா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். பசங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, அதாவது மேலே எல்லாம் பாடுறது அதெல்லாம் நான் பார்த்தேன். சரி ஓகே. இன்னும் கொஞ்சம் சார், இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல கூட போயிடலாம்.
ஓகேவா? எல்லாம் ரெடியா? ஆ எல்லாம் ரெடியாப்பா. எல்லாம் ரெடியாப்பா. எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் பேக். ஆ சரி, நான் பார்த்தேன். நான் ரெடியா? ஆ ரெடி சார். வா வா, ரெடி நிப்பா. கம் ஆன் பா. சின்ன வயசுல அந்த எம்ஜிஆர் படத்துல பாக்குறது, அவங்க சண்டை போடும் போது மான் கொம்பு வச்சு சண்டை போடுவாங்க, அதோட முடிஞ்சிச்சு. சரி ஓகே, மத்தபடி வேற ஏதாவது கையில சிலம்பம், டபுள் சிலம்பம். டபுள் சிலம்பம்னா ரெண்டு குச்சி? வேல், சுருள்வாள், வேல்கம்பு. வேல் சுருள்வாளா? சுருள்வாளா? நம்ம அந்த மாதிரி அந்த இடிக்கும் போது ஒரு சவுண்ட்ல வருமே. ஓகே, பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. சுருள்வாள். தஞ்சாவூர் குத்து வரிசை. தஞ்சாவூர் குத்து வரிசைனா? நாங்க தஞ்சாவூர்ல கத்துக்கிட்டேன், அந்த நேட்டிவோட குத்து வரிசை. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. இப்போ வண்ணாரப்பேட்டையில் கற்றுக்கிட்டா வண்ணாரப்பேட்டை கூட்டு வரேன். எங்களோட ஸ்டைல், எங்களோட ஸ்டைல் வந்து அந்த. ஆ ஓகே ஓகே, நான் வந்து தப்பாக சொல்ல வரல சரிங்களா? நீங்கள் ஊர் பேரோட சேர்த்து சொன்னீங்க. ஊரோட, எங்கள் ஊரோட பெருமை நான் சொல்ல. ஓகே ஓகே, ஸ்பெஷல் நீங்கள் தஞ்சாவூருங்களா? சரி ஓகே. இனிமே நம்மளுடைய ராஜராஜ சோழனுடைய வாரிசுலாம் நம்மளும் அந்த மாதிரி தான் சரிங்களா? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம உங்களுடைய சிலம்பம் பார்த்துடலாமா? ஓகே கமான். நேரம் கம்பலாம் சுத்தினீங்க, ஓகே. இப்ப கையில வேற ஏதோ ஆயுதத்தை எடுத்துக்கா? நம்மளுக்கு நுஞ்சாக்கு நுஞ்சாக்கு எல்லாம் வந்து நீங்க சுத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நினைக்கிறேன். எனிவே வந்து இது எப்படி சுத்துறீங்கன்னு பாக்கலாம். கமான். வாவ், சம்மல்ல பாப்டா, சூப்பர். ஓகே சார், எப்படி சார் இருந்துச்சு நம்மளுடைய ஹேமாராணி பண்ணது? இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து படத்துல இங்கிலீஷ் படத்துல தான் பாத்திருக்கேன். ஸோ இப்போதான் ரொம்ப பக்கத்துல பாக்குறேன். நிஞ்சாலாம் வந்து புரூஸ்லி சுத்தி தான் பாத்திருக்கேன். இது ரொம்ப பக்கத்துல சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே. அதுவும் வந்து நம்மளுடைய ஒரு பெண்மணி
ஒரு பெண்ணா இருந்து இந்த அளவுக்கு வந்து சுத்துறாங்க, அது கம்பு சுத்துறாங்க, அப்புறம் நிஞ்சா சுத்துறாங்க, அது வேற இங்க தவறி வேற வந்துருச்சுமா அப்படின்னு ஒரு பயம் தான். வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நிஞ்சா குத்துலயே குத்திராய் அப்படின்ற மாதிரி பாட்டுதான் பாத்து பாடி இருந்திருக்கணும். எனிவே வந்து உங்களுடைய இது எத்தனை வருஷமா கத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, 8 வருஷமா கத்துட்டு இருக்கீங்க. சோ வந்து நீங்க இதுல வேற 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து, சரி ஓகே. நீங்க அந்த நிஞ்சாக்கெல்லாம் வேற பண்றீங்க, இது எல்லாமே ஒரே குரூப் தான் சொல்லி நிஞ்சாக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட். அது பேரு நான் வேற தெரியாம சொல்லிட்டுனா நேர்களை பாத்து நஞ்சாக்கா பாத்தீங்களா, இதுலயே வந்து மிஸ்டேக் நம்மளுக்கு, இதுல எங்கிருந்து கத்துக்கிறது. ஓகே, உங்களுடைய டேலண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து மேலும் மேலும் வந்து வளரணும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்க மட்டும் இல்ல, எங்களுடைய கேப்டன் டிவி சார்பாகவும் நம்மளுடைய மெஜிசியன் சார்பாகவும் சரிங்களா. ஆல் தி பெஸ்ட் சோ மச் சார். இவ்வளவு நேரம் வந்து ஹேமாராணி வந்து சுத்தினதை பாத்திருப்பீங்க, அவங்க சுத்தினதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த கம்பு சுத்தது நிகழ்ச்சி கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சா? நம்ம வந்துச்சு வந்துச்சுங்களா, அந்த மாதிரி ஆசை தான் எனக்கும் வந்துச்சு. உங்களுக்கு இந்த நிஞ்சாக்க இது கத்து தருவாங்க, எனக்கு இது கத்து தருவாங்க, எனக்கு கத்து தரீங்களாமா? வாங்க நீங்க நம்ம கத்துதான் போறோம். நம்மளுடைய திறமை வந்து லைட் லைட்டா வெளிப்படுத்திட்டு வரோம். அதுல சார் ஏகப்பட்ட இருக்கு, அதுல லைட்டா இப்ப கொஞ்சோண்டு காட்டினேன், எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார் பாப்பாக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லைட்டா வந்து இல்ல அவங்கள டெஸ்ட் பண்ணேன். எனவே என்னையோட வந்து அவங்க பலமா ரொம்பவே சுத்துறாங்க, ஏன்னா ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனவே ரொம்ப நன்றிமா, தேங்க்யூ சோ மச் எனக்கு ரொம்ப கத்து கொடுத்ததுக்கு. ஓகே, நம்மளுடைய பசங்களுடைய திறமை வந்து நம்ம உண்மை ஒண்ணா பாத்துட்டு வரோம், அது மட்டும் நம்ம வந்து சாருடைய திறமையும் நம்ம பார்க்க இப்ப ரெடியா இருக்கோம். சார் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் பசங்களுக்கு ஏதாவது? சார் இப்ப ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா மைண்ட் கேம்ஸ். மைண்ட் கேம்ஸ்? மைண்ட் உங்களுக்கு ஒரு கிஃப்ட், ஆனா யாரு வின் பண்ணலையோ அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். நீங்க பண்ண வேண்டியது இந்த ரிங் இருக்கு பாத்தீங்களா, சென்ட்ரல் ரிங் இருக்குல்ல, இத மட்டும் வெளியே எடுக்கணும். பாய்ஸ் இந்த ரிங் இருக்குல்ல, இதை மட்டும் வெளியே எடுக்கணும். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே மோல்டட் லாக் பண்ணியிருக்கு, யூ கேனாட் டேக் இட் அவுட். ஆனால் ஸ்டில் உங்களால் செய்ய முடியும், எப்படி பண்ண போறீங்கன்னு தான் விஷயம் அதில். ஸோ உங்களுக்கு இது வேணுமா இது வேணுமா? இதுவா சார்? இதில் சார் இதில் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, அதாவது நீங்கள் வந்து திருப்பக்கூடாது அந்த மாதிரிலாம் ஒரு சொல்லுவீங்களே பசங்களுக்கு, அந்த மாதிரி எது இருக்கா? இல்லை சார் அதான் இருக்குது. ஆ சரி தான் இருக்குது. ஆ ஓகேங்களா, ரூல் சொல்லிடுறேன். பிரேக் பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணக்கூடாது, டைட்டெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே இது இருக்குல்ல தெரியுங்க, அப்படியே எடுக்கணும். எதுக்காக சொல்கிறாருன்னா வந்து அதுவும் அதே மாதிரி தான், ரொம்பலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடாது, நெருங்கி மட்டும் வெளியே எடுக்கணும். சரிங்களா, எதுக்காக எதுவும் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஃபோர்ஸ் பண்ணி பண்ணால் பிஞ்சிடும், உடஞ்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கு கேட்டதுனால உங்களுக்கு இது. ஸோ பாய்ஸ் உங்களுக்கு இருங்க ஓகேவா? வெயிட் ஓகே ரெடியா? அவர் எதுக்காக இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு. மா அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா?
திருப்பக்கூடாது, பிசையக்கூடாது, இழுக்கக்கூடாது, கிழிக்கக்கூடாதுலாம் எதுக்காக சொன்னார் அப்படின்னா வந்து திருப்பி மற்றவங்க யூஸ் பண்ணணும் சரிங்களா. வாங்கி உங்கள் ஸ்ட்ரென்த் எல்லாம் தூக்கி அதில் போட்டிங்க அப்படின்னா வந்து திருப்பி மற்றவங்க யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் சரிங்களாம்மா. சரி ஓகே, சார் சொன்ன மாதிரி நீங்கள் வெளியே எடுக்க ரெடி ஆகிட்டீங்களா? ஆ ஓகே, ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நவ் சரிங்களா, பக்கத்தில் கூட கொடுத்து பிரிண்ட் பண்ணக்கூடாது. உங்களால் முடியலனாக்க வந்து வேற ஆள் கொடுங்க, நெக்ஸ்ட் ஆள் ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஆள் கிட்ட கொடுங்க, அப்படியே அடுத்த ஆள் கிட்ட கொடுங்க. அடுத்து நான் அடுத்த ஆள் கிட்ட கொடுங்க. Very good, very good, very good. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனா வந்து ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் எடுத்த மாதிரியே தெரியல. என்னப்பா ஒரு டாஸ்க் கூட இன்ன வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க தவிர. பட் ஆனா இதுல இருந்து நீங்க அதனால கேர்ள்ஸுக்கு நாங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் பாருங்க. சரி ஓகே, இனிமே வந்து இதை கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இல்ல. நீங்க ஃபர்ஸ்டே இத கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க தான் கண்டுபிடிச்சோம். சார் என்ன சார், சக்கரி கொடுத்தா கண்டுபிடிப்பாடுங்களா? சார் சரி ஓகே, இப்ப சார் சொல்லுவார் பாருங்க, இப்ப எப்படி எடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. சிம்பிள், இப்படிவாங்க, இப்படிவாங்க, நீங்க பிடிங்க, அப்படியே பிடிங்க, அப்படியே 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 பிடிங்க. நீங்க எல்லாமே எவ்வளோ ட்ரை பண்ணீங்க? டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ட்ரை பண்ணிடுவோம். ஒன்றும் இல்லைங்க, பாருங்க சிம்பிள். இதுக்கப்புறம் ஓகே, மேஜிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு டாஸ்க்கு பார்த்தோம். ரெண்டு டாஸ்க்கு வந்து நம்மளுடைய பசங்க தான் வந்து வெல் திறமையாக செயல்பட்டு சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஆனால் வந்து கேர்ள். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து மேஜிக் பார்க்க போகிறோம் சார். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை, அதாவது இல்லாமல் விஜயதசமி, அது ரிலேட்டடாக இருக்குமா? இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து விஜயதசமி. சரி, ஸோ வந்து விஜயதசமிக்கு வந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உங்களுக்கு தனியாக தனியாக ஒரு ஐடியா? அடே அடே, சாரிக்கே தோன்றிருக்குப்பா. சரி சரி ஓகே, இதை நம்ம வந்து மேஜிக்காக பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் அது ஃபஸ்ட் டைம் பண்ண, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். கட்டாயமாக ஒர்க் அவுட் ஆகும் சார். கமா சார், ரெடியாக போகலாமா? எல்லாம் ரெடியாக போகலாம். பத்திலையாப்பா எல்லாம் ரெடியா? This is front and this is back. Now this is back, this is front. So இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் கோயின் க்ளோஸ் இட். இதை நான் வந்து நாலு இதுவாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கையில் ஏதாவது இருக்கா? இட்ஸ் எம்டி. ஓகே ஓகே, எல்லாம் ரெடியா? வாட்ச் திஸ். அரிசிலாம் மெடிக்கல குத்துறீங்களா? இது வந்து அரிசி தானா? செக் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னு பசியோட கிடக்கண்ணே, அதையும் சாப்பிட்டுருமா?
இருங்க. ஆமாமா அரிசிதான் அரிசிதான் அரிசிதானப்பா. ஆ அரிசிதான் அரிசிதானப்பா அரிசிதான் அரிசிதான். அரிசியை வச்சு சாப்பாடு பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆமா பொங்கல் பண்ணலாம்னு சொன்னீங்க. பிரியாணி பண்ணலாம் யாராவது தெரியுமா? அது இன்னைக்கு என்ன நாள்? விஜயதசமி. என்ன பொங்கலா செய்வீங்க வீட்டுல? பிரியாணி செய்வீங்க. நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகே ரெடியா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு புரிய யாராவது சொன்னீங்களா? எல்லாம் உண்மையான புரியுதா? போதுமா? யாராவது புரிய சொன்னீங்களா? சார் நீங்க சொல்லுங்க சார். அரிசியை போட்டு பொரிய கண்டுபிடிச்சீங்க. அந்த மாதிரி நாங்க அரிசி தரோம், அதுவும் பிரியாணி அரிசியா தரோம். நீங்க போட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்கோம்ல. நீங்க பிரியாணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு அரிசியா நான் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓ நீங்க அப்படியே மாத்தி தரேன்றீங்க. வெளியே எப்படி அரிசி மேஜிக்கு? Thank you so much. ஓகே நம்மளுடைய ஷோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து அரிசி போட்டு பொரிய கண்டுபிடிக்கிறாப்புல பிரியாணின்றாரு. பட் ஆனால் வந்து பிரியாணி ஒன்றும் கண்ணை கட்டின மாதிரி தெரியல. இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக பசிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஓகே நம்மளுடைய ஷோவில் ஒரு சின்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ மாயாஜால கல்லூரி. ஓகே இந்த விஜயதசமி ஸ்பெஷல்ல வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லாம பசங்களோட டேலண்ட் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தபடியா வந்து இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பாட்டு பாடுறதுல வந்து வெல் டேலண்ட். இந்த மாதிரியான வாய்ஸ் நீங்க எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க, எந்த காலேஜ்லயும் கேட்டிருக்க மாட்டீங்க அப்படிலாம் வேற சொன்னாங்க. அதாவது நீங்க இல்லாமா உங்களுடைய ஹெச்ஓடி உங்களுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க சரிங்களா. அதெல்லாம் வந்து உங்ககிட்ட டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே பாட்டு போறதுக்குலாம் ரெடியா இருக்கீங்களாமே? யாருங்க முன்னாடி வந்துருங்க. வணக்கம். உங்க பேர்? என் பேர் பிரியங்கா. பிரியங்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஐடி தேர்ட் இயர் படிக்கிறேன். ஐடி தேர்ட் இயர். ஓகே. நீ பேசும் வார்த்தைகள் சீகரித்து செய்வேன் அன்பே உரகராதி. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. காதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன். கையோடுதான் கை கோர்த்துதான் உன் மார்பு சூட்டில் மோதம் புதைப்பேன். விரண்ண வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன் அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். என் ஆசையெல்லாம் உன் நெருக்கத்திலே என்னாயுள்வரை உன்னழைப்பினிலே. விரின்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சிலே. இழி ஜென்மம் விட்டேன். பாட்டு அப்படியே வந்து நம்மள ஒரு மாதிரி உருக்கிடுச்சு சார். இல்ல என்ன பண்றது அந்த பாட்டு நம்ம அந்த அளவுக்கு வந்து இழுத்துடுச்சே. சரி ஓகே மேடம் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு? மேடம் வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சுல. உங்களுடைய இன்னொரு மேஜிக் மட்டும் இப்ப பாத்திரலாம். பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? ஓகே பண்ணிடலாமா?
பண்ணிடலாமாடா? பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? ஓகே ஓகே ஓகே. சாருடைய மேஜிக் பண்ணுறதுக்கு சார் ரெடி ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆயத்தமாக நிற்கிறாங்க உங்கள் மேஜிக்கை பார்க்குறதுக்கு. பாருங்கள், வரைச்சி போய் நிற்கிறாங்க. எப்போ காட்டுறீங்க நான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. எனிவே சார், நம்மளுடைய மேஜிக்கை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோமா? ஆமாம் சார், ரெடி. கமான். ஸோ வந்து எல்லாம் இங்கேயே பார்த்துட்ருக்கீங்க. ஜூஸ்லாம் நான் போட போகிறது கிடையாது, சரிங்களா? ஸோ வந்து நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காட்ஸ் விளையாடுவீங்களா? காட்ஸ் விளையாட தெரியுமா? காட்ஸை பற்றி தெரியுமா? ஜோக்கர் இருக்குது, ஜே கியூகே ரம்பர்ஸ் இருக்குது. சரி ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளே ஏதாவது நம்பர் சொல்லலாம். செவனா? யூனு சேஞ்ச் யூர் மைண்ட்? இல்லை, மாற்றணும் மாற்றிக்கலாம். ஷூர். அவங்க கண்டிப்பாக செவன் தானே? மாற்றுற மாதிரி ஐடியா இல்லை, வேறையா சூஸ் பண்ணிக்கலாம் போல். சரி, செவன் ஃபீஸ் ஓகேவா? சரி, இப்போ வந்து கவுண்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் சொன்ன நம்பர் செவன். திஸ் இஸ் ஒன் நீங்கள் சொன்ன நம்பர் செவன். ஓகே, த்ரீ. அப்புறம் ஃபோர். ஃபைவ். அப்புறம் சிக்ஸ். அப்புறம் அப்புறம் திஸ் இஸ் கார் நம்பர் செவன். கார் நம்பர் செவன். கார் செவன் கிடையாது, அவங்க சொன்ன நம்பர் செவன். ஸோ நீங்கள் சொன்னது செவனில். திஸ் இஸ் செவன்த் கார். ஓகேவா? இந்த காரை நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் கொஞ்சம் டேர். என்ன சார் கிறுக்கிறீங்க? என்னங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினது? நீங்களே வச்சுக்கோங்க இந்த காரை. திஸ் இஸ் நீங்கள் சொன்ன நம்பர்லேருந்து வந்த காரு அது. கை கம்மிங் கோஸ். ரெடியா? இல்லை ரெடியா? ரெடி ரெடின்னு சொல்லணும், அதுக்காக தான் கேட்குறேன். ஆ இருங்க, இதோ வருது. ஐயோ என்ன கோரசு! நீங்க நீங்க வந்து இங்க பாருங்க, ஏதாவது டச் பண்ணுங்க. நீங்க டச் பண்ணது எது? இது எதுக்கு டச் பண்ணல? இருங்க, அவசரப்படாதீங்க. Okay, ready? Watch this, watch this. Come close, come close. You? Yeah! Wow! Super, yeah! Super! That's the magic. That's the magic. Wow! This matches. Wow! திஸ் இஸ் இது உங்களுக்கு சார். ஜூஸ் நமக்கு ஓகே. ஃபஸ்ட்டு பொறி வர வச்சாரு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஃப்ரூட்ஸ்லேருந்து என்னென்னமோ வர வைக்கிறாரு சார். இதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்க தானே போகிறீங்க? ஆ ஓகே சார். ஓகே, சாருடைய மேஜிக் எப்படி இருந்துச்சு? மேஜிக் வந்து நீங்கள் எந்த வயசுலேருந்து கற்றுக்கிட்டீங்க சார்? நான் மேஜிக் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் நான் பண்ணிட்டுருங்க சார். 10 இயர்ஸ்? வாவ், சூப்பர் சார். 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேட் ஷோஸ். நான் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் க்ளோஸ் அப் மேஜிக். வெரி க்ளோஸில் வந்து மேஜிக் பண்ணது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜில் மேஜிக் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து இவ்வளோ பக்கத்தில் மேஜிக் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி சேனலில். சரி சார். அதில் வந்து நானும் ஒருத்தன்.